ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஏஆர். ஐம் ஆனந்தி ரமேஷ் ஹியர். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, போர்க்களத்தின் புயல் என்று அழைக்கப்படுற நெப்போலியன் பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய கடைசி போரான வாட்டர்லூம் பற்றி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எந்த ஒரு பெரிய மாவீரருக்கும் அவர் பண்ணுற சிறிய தவறால் தான் அழிவு வருது. அதே மாதிரி நெப்போலியன் என்ன பண்ணுறாருன்னா, ரஷ்யா மீது போர் தொடுக்கிறாரு. போர் தொடுக்க அவர் போன காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் குளிரான சீதோஷணம் இருக்க காலகட்டத்தில் போயிட்டார். இதே தவறை தான் அடால்ஃப் ஹிட்லரும் பண்ணியிருப்பார். இவர் லட்சக்கணக்கில் வீரர்களை கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு அந்த சீதோஷணம் ஒத்துக்காததால் அவர்கள் கூட்டிகிட்டு போன சோல்ஜர்ஸில் கிட்டத்தட்ட கால்வாசி பேர் இறந்து போகிறாங்க. அதாவது ஆயிரக்கணக்கில் வந்துடுறாங்க, லட்சக்கணக்கில் போனவங்க ஆயிரக்கணக்கில் வந்துடுறாங்க. இதை பார்த்த நெப்போலியனுக்கு, நம்ம இந்த காலகட்டத்தில் வந்துட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு நினச்சி, சரி நம்ம படையெல்லாம் கூட்டிகிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரெஞ்சுக்கு வந்துடலாம், ஃப்ரான்ஸுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரஷ்யா அவர்கள் மீது போர் தொடுக்குது. போர் தொடுத்து அவங்களால மறு தாக்குதல் பண்ண முடியாமல் தோல்வியும் இல்லாத வெற்றியும் இல்லாத ஒரு நிலையில் திரும்பி வராங்க பாரிஸ்க்கு. இந்த ரஷ்ய போரால் படை வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நெப்போலியன் மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் மாறி, நெப்போலியன் தங்களை வந்து தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரோன்ற எண்ணம் வருது அவங்களுக்கு. நெப்போலியன் மேலே இருந்த நம்பிக்கையும் குறையுது. அப்போ தான் நேச நாடுகளும் படையெடுத்து வராங்க. நேச நாடுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன், டச், பெல்ஜியம், ஜெர்மனி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரூப்பாக இவர்கிட்ட படையெடுத்து வராங்க. ஃப்ரெஞ்சு மட்டும்தான் இவருக்கு மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கையும் போனதால் இவரால் அந்த போரில் ஜெயிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அவருடைய தோல்வியை ஒத்துக்குனதும் இவரை வந்து நாடு கடத்துகிறாங்க. நெப்போலியனை நாடு கடத்தி எல்பான்ற ஒரு தீவில் அடைக்கிறாங்க. இந்த எல்பா எங்கே இருக்குன்னா, இத்தாலி பக்கத்தில் இருக்குது. இந்த எல்பா தீவில் இவர் ஒரு ராஜா மாதிரி தான் இருக்கார். இவரே சுயமாக ஆட்சி பண்ணிக்கலாம், படை வீரர்களை வச்சுக்கலாம், பொதுமக்கள்கிட்ட பேசலாம், இது எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனால் நேச நாடுகள் இவரை கண்காணிச்சிட்டே இருக்கும். இவர் எதனா புரட்சி பண்ணுறாரா, அங்கே எதனா நம்மளுக்கு எதிராக எதனா பண்ணுறாரான்னு சொல்லி கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. அதே சமயம் இந்த ஃப்ரான்ஸில் லூயி 16 சொல்லிட்டு ஒரு மன்னர் மறுபடியும் ஆட்சிக்கு வராரு. இவர் மறுபடியும் அந்த ஆட்சி முறையை மாற்றுறாரு. நெப்போலியன் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பார். அது எல்லாத்தையுமே மாற்றி மறுபடியும் மன்னராட்சி முறையில் கொண்டு வந்திருப்பார். மக்களுக்கு மறுபடியும் லூயிஸ் மேலே அதிருப்தி இருக்கும். நெப்போலியனும் எல்பா தீவில் போய் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கார். ஆனால் அவருக்குள்ளே அவர் மனசுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்க தீ எப்படி இருக்குன்னா, மறுபடியும் நம்ம பாரிஸ்க்கு போகணும், ஆட்சியை பிடிக்கணும், அந்த ஒரு வெறியில் தான் இருக்கார். நேச நாடுகளும் இவரை கண்காணிச்சிட்டே தான் இருக்குது. 10 மாத காலங்கள் இப்படியே போகுது. பிறகு ஒரு நாள் ஒரு 7 கப்பல் எடுத்துட்டு கொஞ்சம் சில ஒரு 1000 கணக்கில் வீரர்களை கூப்பிட்டுட்டு ஃப்ரான்ஸை நோக்கி இவர் போகிறாரு. இவர் ஃப்ரான்ஸை நோக்கி வராருன்னு தெரிஞ்சதுமே, நெப்போலியன் திரும்ப வராருன்னு தெரிஞ்சதுமே, பாரிஸில் ஆட்சி பண்ணியிருந்தவங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. இவருக்கு மிகவும் சுலபமாக இருக்குது மறுபடியும் பாரிஸை கைப்பற்றுறது. எந்த ஒரு சண்டையும் கிடையாது, யாருமே ரத்தமும் சிந்தல. நெப்போலியன் மீண்டும் சுலபமாகவே ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ பாரிஸில் நெப்போலியனுக்கு இப்போ இருந்த ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, நேச நாடுகள் மறுபடியும் நம்ம மீது படையெடுத்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாரு. நேச நாடுகள் கூட சமாதானம் பேசுகிறதுக்கு நெப்போலியன் தயாராக இருந்தார். ஆனால் நேச நாடுகள் யாருமே நெப்போலியன் கூட சமாதானமாகறதுக்கு விரும்பலை. அதனால் மறுபடியும் ஒரு போர். நெப்போலியனோட யுக்தி என்னவாக இருந்ததுன்னா, நேச நாடுகள் அனைத்தையும் ஒரே போர்க்களத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்மளால் வெற்றி அடைய முடியாது, அதனால் தனித்தனி நாடாக நம்ம போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ஒரு யூகத்தை வகுக்கிறாரு. அது என்னென்னா, ஃப்ரெஞ்சு பக்கத்தில் இருக்கிறது ரஷ்யாவும் இங்கிலாண்டும் முதல்ல இவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிடலாம், அதுக்கப்புறமா ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால அவங்கக்கிட்ட அதுக்கப்புறமா நம்ம போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் வகுக்கிறாரு. அதன்படி பெல்ஜியம் பக்கத்தில் இங்கிலாண்டோட கேம்ப் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு நம்ம தாக்கலான்னு சொல்லிட்டு அதன் மேலே தான் போர் எடுத்துகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 72,000 போர் வீரர்களை இந்த போருக்காக அவர் தயார் பண்ணிகிட்ருக்காரு. இது எப்படி அவர் தயார் பண்ணுறாருன்னா, அவரோட பேச்சு மூலயமா போர் வீரர்களை இந்த போருக்காக அழைக்கிறாரு.
அதாவது அவ்வளோ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அவர் கொடுக்குறாரு அந்த போர் வீரர்களுக்கு. யார் யாரெல்லாம் லீவில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கூட இந்த போருக்காக கிளம்பி வராங்களா அவர் பண்ண ஸ்பீச் மூலயமா. இந்த போர் எங்கே நடக்குதுன்னா, பிரசில்ல இருக்க வாட்டர்லூன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நடக்குது. எல்லா போர் வீரர்களும் அங்கே போயிட்டாங்க. போருக்கான ஆயத்த வேலையும் நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நெப்போலியன் பார்க்கும்போது இங்கிலாந்து வீரர்கள் ரொம்ப கம்மியான அளவில் தான் தெரிகிறாங்க. நெப்போலியன் நினைக்கிறாரு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, சீக்கிரமாக நம்ம இந்த போரை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. வாட்டர்லூன்ற இடம் எப்படி இருக்குன்னா, மேடு பள்ளமான இடம் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மேடு, கீழே வந்து ஒரு பள்ளத்தாக்கு, மறுபடியும் ஒரு மேடு, ஒரு பள்ளத்தாக்கு, இந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. இதை கரெக்டாக வந்து வில்லிங்டன், அதாவது இங்கிலாண்டின் தளபதி, கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரு. அதாவது சில வீரர்களை மட்டும் களத்தில் இறக்கிட்டு மிச்ச வீரர்களை இந்த பள்ளத்தாக்கான இடத்துல போய் பதுங்க வச்சிடுறாரு. அதனால் நெப்போலியன் அங்கே பார்க்கும்போது கம்மியான வீரர்கள் மட்டும் இருக்கிறதா அவர் நினச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தென் திசையிலிருந்து ப்ரஷ்யா ஆர்மியும் வருது இங்கிலாந்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதுவும் நெப்போலியனுக்கு தெரியாது. நெப்போலியன் அந்த போர் நடக்கிறதுக்கு முந்தின நாள் மழை வரத்தால் அவங்க ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த போரை நிறுத்தி வச்சிட்ருந்தாங்க. அன்று பிற்பகல் போர் ஆரம்பித்தது. ஆரம்பம் முதலே நெப்போலியனோட கை ஓங்கியே இருந்தது. மாவீரர் நெப்போலியனோட படையை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, அவர்களோட படை வந்து அந்த பூமியே அதிர்ற அளவுக்கு வேகத்தோடையும் சக்தியோடையும் இருந்தாங்களா அவங்க படை வீரர்கள். மாவீரர் நெப்போலியனோட படை இங்கிலாந்து படையை கொன்று குவிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க, முன்னேறி சென்று போயிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கிலாந்து தளபதி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கவே இல்லை. அதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டே இருந்தார். அவர் வந்து நான் தோத்துட்டோன்னு சொல்லி ஒத்துக்கவே இல்லை. தன்னுடைய படை வீரர்கள் சாவதை கண்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பக்கத்தில் இருக்க ஒரு சோல்ஜர் வந்து அந்த தளபதி கிட்ட கேட்குறாரு, வில்லிங்டன் கிட்ட, தளபதி எனக்கு ஆணையிடுங்க, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது, நான் என்ன பண்ணுறேனோ நீ அதையே பண்ணு அப்படின்றாரு. அவர் எதுவுமே பண்ணல, அமைதியாக நிற்கிறார். நீயும் இதே மாதிரி நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. மாவீரர் நெப்போலியனோட படை முன்னோக்கி செல்ல செல்ல இங்கிலாந்து வீரர்கள் பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தனர். இதை பார்த்த நெப்போலியன், இவர்கள் பயந்து தான் இப்படி பின்னோக்கி போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தார். இங்கிலாந்து வீரர்கள் கம்மியான எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு நினச்சி நெப்போலியன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பீரங்கி படையை நிறுத்திடுறாரு. வெறும் காலான் படைகளோடு முன்னேறி செல்கிறாரு. 4 மணி ஆகுது. இங்கிலாந்து தளபதி வில்லிங்டன் அவரோட வீரர்களுக்கு போரிட கட்டளையிட்டுறாரு. கட்டளையிட்டதுமே அவர்கள் தோழர்கள் இறப்பதை பார்த்துட்டு இருந்த அந்த இங்கிலாந்து வீரர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் பதுங்கு குழியில் இருந்த வீரர்கள் அனைவரும் மேலே வந்து தாக்குறதை பார்த்ததும் நெப்போலியனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ்வளோ வீரர்கள் இப்போ எங்கே இருந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட அவரால் யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு தாக்குதல் அதிகமாகுது. நெப்போலியன் காலான் படை மட்டுமே அந்த இந்திய பகுதியில் போரிட்டுருக்காங்க. போர் மிகவும் கடுமையாகுது. 2 பக்கமும் இழப்புகள் அதிகமாகுது. சீறி பாய்ந்த கத்தியில் யார் தலை உருளுதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான சண்டை நடந்துட்டுருக்கு. இங்கிலாந்துக்கு உதவி செய்ய ப்ரஷ்யா இராணுவமும் வந்துருச்சு. இப்போது எல்லா பக்கமும் நெப்போலியனை சூழ்ந்துக்கிட்டாங்க பகைவர்கள். நெப்போலியனை எப்படியாச்சுன்னா காப்பாற்றி தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் படை வீரர்கள் வந்து அவங்களோட உயிரை கொடுத்து நெப்போலியனை காப்பாற்றுறாங்க. நெப்போலியனும் தப்பிச்சு பாரிஸ்க்கு போயிடுறாரு. தப்பித்து போன நெப்போலியனுக்கு அவரோட நண்பர்கள் அமெரிக்காவுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் நெப்போலியன் வந்து, நான் இங்கிலாந்து கிட்டே போய் சரணடைஞ்சிடுறேன், கண்டிப்பாக இங்கிலாந்து என்னை வந்து கண்ணியமாக நடத்தும் அப்படின்னு நம்புகிறாரு. அதன்படி நெப்போலியன் இங்கிலாந்து கிட்டே போய் சரணம் அடைஞ்சிடுறாரு. ஆனால் இங்கிலாந்தோ நெப்போலியனை கண்ணியமாக நடத்தலை. அவரை செயின்ட் ஹெலனான்னு சொல்லி ஒரு தீவில் கைதி ஆக்குறாங்க. அங்கே அவருக்கு மிகுந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. கண்காணிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கழிவறை யூஸ் பண்ணனா கூட அவ்வளோ ஒரு கண்காணிப்பு, பக்கத்துலேயே இருந்த ஆள் பார்த்துட்ருக்க அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அவருக்கு விதிக்கப்படுது. இதால் மிகவும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு நெப்போலியன். அவரோட தனிமை அவர் ரொம்ப மிகவும் ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது.
ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜ்க்கு போகிறாரு நெப்போலியன். அப்பொழுது தான் அவரோட நண்பர் ஒருவர் ஒரு சதுரங்க பெட்டியோடு வராரு. சதுரங்க பெட்டியில் அந்த தீவுலேருந்து எப்படி தப்பிப்பதுன்றதுக்கான ஒரு வரைபடமும் அதில் இருக்குது. அவர் அதை கூட பார்க்கல, அந்த பெட்டியை திறந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு மன உளைச்சலும் அவர் தனிமையும் அவரை ரொம்பவும் பாதித்தது. பிறகு அவரோட முதுமை காரணமாகவும் தீராத வயிற்று வலி காரணமாகவும் நெப்போலியன் இறக்கிறார். அவரோட இறப்புலையும் பல மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அறை முழுவதும், அவர் தங்கியிருந்த அறை முழுவதும் ஸ்லோ பாய்சன் பூசி வச்சிட்ருந்தாங்க. அதன் மூலியமாக தான் நெப்போலியன் இறந்து போனார் என்ற ஒரு கதையும் இருக்குது. எது எப்படியோ ஒரு மாவீரரின் சிறிய ஒரு தவறு அவர் மரணம் வரைக்கும் அவரை துரத்திட்டே இருந்திருக்கு. நன்றி, வணக்கம்.